இந்த லைஃப்ல சக்சஸ்ங்கிறது நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கிற அவ்வளவுதான். இங்க உன் கையில எவ்வளவு பணம் இருக்கு, நீ எவ்வளவு பணம் செலவு பண்ற, உங்ககிட்ட என்னென்ன பொருள்கள் இருக்கு, இதெல்லாம் சந்தோஷம் இல்ல. அட் த எண்ட் ஆஃப் த டே நீ பண்ற விஷயங்கள் உன் முகத்துல புன்னகைய வரவழைக்குதா, உனக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குதா, அதுதான் சந்தோஷம். ஆனா இந்த உலகத்துல நிறைய பேர் இன்னைக்கு மெட்டீரியலிஸ்டிக் பர்சன்ஸா இருக்கிறோம். நம்மளோட சந்தோஷத்தை எப்படி டிஃபைன் பண்றோம்? ஒரு புது ஃபோன் வாங்குறதுல, ஒரு புது சைக்கிள், ஒரு புது பைக்கு, ஒரு புது காரு, இப்படி புது புது பொருட்களை வாங்குறதுல நமக்கு சந்தோஷம் இருக்கும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இமேஜின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச அதே பைக்கில் உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலைக்கு நீங்கள் தினமும் போகணும், தினமும் மார்னிங்லேருந்து ஈவினிங் வர அந்த வேலையை நீங்கள் செய்யணும்னு நினச்சி பாருங்க, சந்தோஷமாக இருக்குதா, சந்தோஷமாக இருக்குன்னு தோணுதா? இது ஒரு ரிமைண்டர் கால் தான். உங்கள் மனசில் நீங்கள் நினச்சி வச்சுருக்கீங்களா, நமக்கு இதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு, ஆனால் அது சந்தோஷத்தை கொடுக்காதுன்னு சொல்கிறதுக்கான ரிமைண்டர் கால். எது சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னா, ஃபாலோ யுவர் பேஷன். உங்கள் பேஷன் எதுவோ வேணாலும் இருக்கான், மியூசிக், டான்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, இப்படின்னு எந்த ஒரு விஷயத்துலேயும் உங்களுக்கு பேஷன் இருக்கலாம். அந்த பேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அதனால உங்களால் பணம் சம்பாதிக்க முடியுது, அதில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், அந்த சந்தோஷம் நிலையானது, அதுதான் உங்கள் மூஞ்சில் புன்னகை வரவழைக்கும். ஸோ ஃபாலோ யுவர் பேஷன் ரைட் நவ். திரும்ப 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 நான் சொல்கிறேன், இந்த பொருள்கள் என்றைக்கும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. எது சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னா, நீங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணி தினம் தினம் அதில் இன்வால்வ் பண்ணி அதில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சாதிக்க முடியுது அப்படின்னா, அதில் கிடைக்கிற சந்தோஷம்தான் நிரந்தரம். எனக்கு புரியுது, இந்த பேஷனை ஃபாலோ பண்ணுறது கஷ்டம்தான். ஏன்னா இந்த பேஷனை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாது, அடுத்து எந்த விஷயத்த செய்யலான்னு உங்களுக்கு தெரியாது, யாரும் சொல்கிறதுக்கு இருக்க மாட்டாங்க, எந்த பாதையில் போகலான்னு உங்களுக்கு தெரியாது. சொல்ல போனோம் அப்படின்னா உங்களை சுற்றியுமே பிளாங்காக இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, உங்கள் முன்னாடி எதுவுமே இருக்காது, இட்ஸ் கம்ப்ளீட்லி எம்டி. ஆனால் அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, உங்களோட ஃப்யூச்சர் எம்டியாக இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச மாதிரி உங்களோட ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து உங்களோட ஃப்யூச்சர் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இட்ஸ் அ ஹார்ட் வே தான், கஷ்டம் தான், ஆனால் இட்ஸ் டெஃபினெட்லி கூட ஒர்த் இட். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது அது என்றைக்குமே மறக்காது. எப்போமாவது நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் டீச்சர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு கொஸ்டினை நீங்கள் படிக்கும்போது அது உங்களுக்கு புரிகிறத விட, நீங்கள் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட ஒரு கொஸ்டின், நீங்கள் கஷ்டப்பட்டு புரிஞ்சு படித்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு என்றைக்குமே மறக்காது. அது ரொம்ப ஆழமாக தரவாக உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இங்கே எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து விழுந்து 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 நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது என்றைக்குமே மறக்காது. ஸோ ஒரு விஷயம் முடிவு பண்ணிக்கோங்க, இந்த ஃபெயிலியர்ஸ் வரதான் செய்யும். பேஷனை ஃபாலோ பண்ணும்போது நிறைய இடத்துல நீங்கள் கீழே விழதான் செய்வீங்க, ஆனால் கீழே விழுந்துட்டோமேனு கிவ் அப் பண்ணாதீங்க. ஏன்னா இட்ஸ் ஹார்ட், டெஃபினெட்லி ஹார்ட், பட் இட்ஸ் நாட் இம்பாசிபிள், இட்ஸ் பாசிபிள். எப்போ அப்படின்னா, இந்த ஃபெயிலியருங்கிறது இந்த ப்ராசஸில் ஒரு காமனான விஷயங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிங்க அப்படின்னா இட்ஸ் பாசிபிள். ஸோ நான் சொல்கிறேன், உங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். தினமும் இந்த உலகமே தூங்கிட்டு இருந்தாலும் நீங்கள் தூங்காமல் உங்களோட கனவுகளுக்காக உழைச்சிக்கிட்டு இருங்க. மற்றவெல்லாம் கனவுல அவனோட ட்ரீம்ஸை வாழ்ந்துக்கிட்டு இருக்கட்டும், பட் யூ ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஸோன், கெட்ஸ் யுவர் ஹேண்ட் டாட்டி, நீ கீழே விழுந்து கற்றுக்கோ, முயற்சி பண்ணு, ஒவ்வொரு விஷயத்துலையும் நீ ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து எடுத்து பண்ணு, உன்னால் முடியும். ஸோ கெட் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஸோன், நெவர் லெட் யுவர் ஃபெயிலியர் டிஃபைன்ஸ் யூ. Define who you are by facing the failure. இங்க உன்னோட கனவுகளை அடையிறது எந்த அளவுக்கு கஷ்டமோ அதே மாதிரி உன்னோட கனவுகளை அடைய முடியாம வாழ்ற வாழ்க்கையும் ரொம்ப கஷ்டமானது. ஸோ முடியுமா நினைச்சு கிவ் அப் பண்றதுக்கு முன்னாடி முடிஞ்சிடும் நினைச்சு முயற்சி பண்ணி பாரு, அந்த விஷயம் முடிஞ்சிடும். ஸோ ஸ்டார்ட் ரைட் நோ, ஃபாலோ யுவர் பேஷன், யூ கேன் வின் த வேர்ல்ட். முயற்சி பண்ணி போராடு, உன்னால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது, வெற்றி உங்களுக்கு தான். உங்க வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷமா கூட இருக்கலாம். உங்க வெற்றியின் பாதையில் நானும் உங்க வாழ்க்கை. மோட்டிவேஷன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.